ஹலோ பை, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்த லெவன்த்து டெக்ஸ்ட் புக்கில் உள்ள லெவன்த்து காமர்ஸ் டெக்ஸ்ட் புக்கில் உள்ள கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி தான் பார்க்க போகிறோம். கூட்டுறவு அமைப்பு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் கிளாஸில் என்ன பண்ணோம்னா, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டினா என்ன, அதோடைய மீனிங் என்ன, அதோடய டெஃபினேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, அதாவது கூட்டுறவு அமைப்புனா என்ன, அது எந்த வருஷம் தொடங்கப்பட்டது, யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 1844 ராபர்ட் ஓவன் என்பவரால் தொடங்கப்பட்டது. கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் தந்தையும் ராபர்ட் ஓவன் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவங்க இங்கிலாந்து நாட்டில் முதன் முதலாக தொடங்கப்பட்டாங்க. ராக்டெயில் என்ற முன்னோடிகள் அமைப்பை வச்சு தான் அது அந்த சொசைட்டி அப்படிங்கிற நேமில் தான் அவங்க ஃபஸ்ட்டு தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து பார்த்தோம். ஓகேயா, இப்போ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இப்போ அதில் வந்து அதோடய கொள்கைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கூட்டுறவு அமைப்பின் கொள்கைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் ப்ரீவியஸ் கிளாஸில். இப்போ வந்து கூட்டுறவு அமைப்பின் சிறப்பு இயல்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கூட்டுறவு அமைப்போட சிறப்பு இயல்புகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, கூட்டுறவு அமைப்பு அப்படிங்கிற ஒரு இது வந்து தொடங்கப்பட்டதுக்கப்புறம், 1844 தொடங்கப்பட்டதுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர், அதான் ஒரு வடிவம், அதுக்குன்னு ஒரு கொடி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அது எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா, ஜெர்மனியில் வந்து 1922 வந்து கொண்டு வந்தாங்க. சர்வதேச கூட்டுறவு இயக்கத்தில் வந்து 7 வண்ண வடிவிலான கொடிகள் அப்படிங்க, வானவில் வடிவில் உள்ள கொடிகள், அதான் 7 வண்ண வடிவிலான கொடிகள் அப்படிங்கிறது பொதுவான ஒரு கொடியாக வந்து கூட்டுறவு அமைப்புக்காக உருவாக்கப்பட்ட கொடி அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த வருஷம் உருவாக்குனாங்க அப்படின்னு சொன்னோம்னா, 1922 வந்து அந்த இதை வந்து அந்த கொடியை வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது எங்கன்னா ஜெர்மனி நாட்டில் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஜெர்மனியில் வந்து எஸ்தனிஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து என்ற நகரில் வந்து நடந்ததாக கூறப்படுது. ஓகேயா, நகர் சர்வதேச கூட்டுறவு கூட்டணி அப்படிங்கிறது வந்து ஐசிஏ அப்படிங்கிற என்ற அமைப்பின்ல வந்து ஜூலை 1923 நடைபெற்ற முதல் கூட்டுறவு தினத்தில் சர்வதேச கூட்டுறவு சின்னம் மற்றும் ஒரு கொடியை வடிவமைத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஐசிஏ அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த ஜூலை மாதத்தில் வந்து 1923 தான் அந்த இது சின்னத்தையும் அந்த கொடியையும் வடிவமைச்சதாக அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. ஓகேயா, இதுதான் வந்து கூட்டுறவு அமைப்போட அந்த சின்னம் அந்த வடிவம் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இப்போ வந்து கூட்டுறவு சங்கத்தின் சிறப்பு இயல்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். கூட்டுறவு சங்கத்தோட சிறப்பு இயல்புகளில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதோட முதல் பாயிண்டாக ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தன்னார்வ உறுப்பினர் சேர்க்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தன்னார்வ உறுப்பினர் சேர்க்கை அப்படின்னு சொல்றது வந்து, கூட்டுறவு அமைப்பின் வந்து உறுப்பினர்கள் சேர்வது வந்து கட்டாயம் அல்ல, வந்து நம்ம கட்டாயப்படுத்தி தான் என்ன பண்ண வேண்டியதில்லை, அவங்கள சேர்க்கணும்னா அவசியம் கிடையாது. ஓகேயா, அவங்க விருப்பப்பட்டா வந்து அவங்க சேர்ந்துக்கலாம். இளவர் நிலையை தாண்டினவங்க எல்லாரும் கூட்டுறவு அமைப்பில் வந்து உறுப்பினராக அவங்க சேர்ந்துக்கலாம். அது எப்போ வேணுமாலும், எந்த நேரத்தில் வேணுமாலும், யார் வேணுமாலும் வந்து என்ன பண்ணிக்கலாம், இளவராக செய்து கூட்டுறவு அமைப்பில் வந்து உறுப்பினராக சேர்ந்துக்கலாம். அதான் தன்னார்வ உறுப்பினர் சேர்க்கை, அவங்களாவே விருப்பப்பட்டு தானா சேவை செய்யக்கூடிய நோக்கத்துல வந்து அவங்க சேரணும் அப்படிங்கிறது தான் அந்த தன்னார்வ உறுப்பினர் சேர்க்கை அப்படின்னு சொல்றது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சம உரிமை அப்படின்னு சொல்றது. இப்போ கூட்டுறவு சங்கத்தை பொறுத்தளவு எல்லாருமே சம உரிமை உண்டு அப்படின்னு சொல்றது. இதுல வந்து யாரையும் வந்து பணக்காரவங்க ஏழை அப்படிங்கிற பாகுபாடின்றி எல்லாரும் சரிசமம் அப்படிங்கிற நோக்கத்துல கொண்டு வரப்பட்டது தான் அந்த கூட்டுறவு அமைப்பு அப்படின்னு சொல்றது. ஓகே, இப்போ இந்த இதை அடிப்படையில் என்ன சொல்லியிருக்காங்க, கூட்டுறவு அமைப்பு அப்படிங்கிறது கூட்டுறவு ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் ஒரு வாக்கு முறை அப்படிங்கிறது கடைபிடிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எத்தனை பங்குகள், எவ்வளவு தான் பங்குகள் வச்சுருந்தாலும், சேர் வச்சுருந்தாலும், அந்த நபர்களுக்கு ஒரு வாக்கு முறை அப்படிங்கிறது இங்கே கூட்டுறவு அமைப்பில் வந்து கடைபிடிக்கப்படுது. ஆனால் கூட்டு பங்கு நிறுவத்தில் ஒருவர் எத்தனை பங்குகள் வச்சுருந்தாங்களோ அவங்களுக்கு அத்தனை வாக்குகள் அப்படிங்கிறது கூட்டு பங்கு நிறுவத்தில் வந்து உள்ளது. ஆனால் கூட்டுறவு சங்கத்தில் எல்லாரும் சரிசமம் அப்படிங்கிறதுனால, ஏழை பணக்காரன் அப்படிங்கிற பாகுபாடு இல்லாமல் இருக்கிறதுனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு வாக்கு முறை அப்படிங்கிறது இங்கே கடைபிடிக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதான் எல்லாருக்கும் சம உரிமை அப்படிங்கிறது, யாருக்கும் வந்து பாகுபாடு இல்லாமல் வந்து உரிமையை பங்கிட்டு கொள்வது அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து மக்களாட்சி அப்படின்னு சொல்றது. மக்களாட்சி அப்படிங்கிறது கூட்டுறவுகளில் மக்களாட்சி முறையில் தான் முடிவுகள் எடுக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களாட்சி அடிப்படையில் தான் முடிவுகள் எடுக்கவும், முடிவுகள் வந்து பெரும்பாலும் இறுதி முடிவாக தான் இருக்கும். அதுலேயும் ஏதாச்சும் வந்து கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அது வந்து லாஸ்டில் எல்லாரும் சேர்ந்து இறுதி முடிவுகள் எடுக்க போகல, அதை வந்து சரி செஞ்சு ஏற்றுக்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து மக்களாட்சி அடிப்படையில் உள்ளது, மக்களாட்சி முறையில் தான் வந்து முடிவுகள் அப்படிங்கிறது எடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, மக்களாட்சி அடிப்படையில் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து நேர்மை.
கூட்டுறவு சங்கத்தை பொறுத்தளவு இந்த நேர்மை அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், நேர்மை அடிப்படையில் தான் அந்த கொள்கைகள்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கூட்டுறவு உறுப்பினர்கள் வந்து நேர்மையாக இருக்கணும், அவங்களோட கொள்கைகள் வந்து நேர்மையாக இருக்கணும், யாருக்கும் வந்து மறைச்சோ இல்லை ஒழிச்சோ என்ன பண்ணக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது அதில் இருக்க உறுப்பினர்களோட. அது மாதிரி அவங்களோட கொள்கைகள் வந்து நேர்மையாக இருக்கணும், உறுப்பினர் நேர்மையாக இருக்க வேண்டும், சுயநலம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சங்கத்தில் வந்து சுயநலம் இல்லாமல் எல்லாரும் சரிசமம், எல்லாருக்கும் உள்ளது தான் நமக்கும் அப்படிங்கிற ஒரு பாகுபாட்டோட என்ன பண்ணியிருக்கணும், நேர்மையாக எல்லாரும் எல்லா உறுப்பினர்களும் பங்காற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது தான் நேர்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பரஸ்பர நம்பிக்கை அப்படின்னு சொல்றது. இந்த பரஸ்பர நம்பிக்கை அப்படிங்கிறது கூட்டுறவு சங்கத்தின் அடித்தள பரஸ்பர நம்பிக்கைகள் ஒன்று தான். அவங்களுடைய அடிப்படையை வந்து அடித்தளமே என்னதான், பரஸ்பர நம்பிக்கை தான். ஒவ்வொருத்தவங்க மேல ஒருத்தவங்க வச்சிருக்க இந்த நம்பிக்கை தான், நம்பிக்கை அடிப்படையில் தான் அந்த சங்கம் அப்படிங்கிறது அங்கே செயல்பட்டு இருக்கு. யாரையும் வந்து வேறுபாடு காட்டாமல் பாகுபாடின்றி எல்லாரும் சரிசமம் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து ஒவ்வொரு உறுப்பினரும் தங்களுடைய நம்பிக்கையை கொண்டு தான் அந்த இது சங்கத்தை வந்து வழி நடத்துகிறாங்க அப்படிங்கிற அடிப்படையிலையும் இது செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரையும் வந்து ஒரு குழுவாக இணைச்சி செயல்படுறதுக்கு இந்த பரஸ்பர நம்பிக்கை அப்படிங்கிறது ஒன்று தான் இங்கே வந்து முதன்மையாக இருக்குது. அந்த நம்பிக்கை அடிப்படையில் தான் எல்லாரையும் குழுவாக நியமிக்கிறாங்க. அந்த குழு அடிப்படையில் தான் அங்கே வந்து அந்த வணிகம் வந்து அப்படிங்கிறது கூட்டுறவு சங்கத்தில் வணிக முறை அப்படிங்கிறது வந்து நடைபெறுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று வந்து நல்வாழ்வு என்னும் முக்கிய குறிக்கோள்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்வாழ்வு என்னும் முக்கிய குறிக்கோள்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம், உறுப்பினர்களுக்கு சீரிய முறையில் சிறந்த சேவையை வந்து புரிய வேண்டும் என்பது தான் அவங்களுடைய பிரதானமான நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உறுப்பினர்களுக்கு என்ன பண்ணணும், சீரிய முறையில் நல்ல சேவை செய்யணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட முக்கியமான நோக்கமாக கொண்டு அங்கே செயல்படுத்துகிறாங்க. அவங்க கூட்டுறவு அமைப்பில் வந்து அவங்களுடைய நோக்கமே என்னதான், சேவை செய்கிறது தான். அவங்களுடைய நோக்கம் வந்து லாபத்துக்காக எதையும் வந்து செய்கிறது கிடையாது, சேவை செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தை அடிப்படையில் தான் அது செயல்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதான் நல்வாழ்வு என்னும் முக்கிய குறிக்கோள்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பணம் செலுத்துதல் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பணம் செலுத்துதல் அப்படிங்கிறது. சங்கங்களில் கடன் நடவடிக்கைகளை தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சங்கங்களில் வந்து என்ன பண்ணுறாங்க, கடன் நடவடிக்கைகள் தடை செய்யப்பட்டுள்ளது, எல்லா வியாபாரமும் ரொக்கத்தன்மை அடிப்படையில் தான் நடத்தப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடனுக்காக எந்த பொருளும் என்ன பண்ணுறது கிடையாது, அவங்க கொடுக்கறது கிடையாது. எல்லாமே என்ன அடிப்படையில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, ரொக்கத்தின் அடிப்படையில் தான் அவங்களுக்கு எல்லா பொருளும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. யாருமே இந்த சங்கத்தில் வந்து கடன் கொடுத்தோ இல்லை தெரிஞ்சவங்களுக்கு கடன் வழங்கியோ அந்த மாதிரி வணிக முறையை வந்து செயல்படுத்துறது கிடையாது. எல்லாமே பணம் செலுத்தினா மட்டும்தான் அந்த மாதிரியான பொருள்கள் வந்து வாங்க முடியும் அப்படிங்கிறதுலாம் அடிப்படையில் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சிக்கனம். இதை பொறுத்தளவு வந்து ஃபர்ஸ்ட் சேவின் நோக்கம் அப்படின்னு சொன்னோம் கூட்டுறவு சங்கத்தை பொறுத்தளவு. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட சிக்கன முறை அப்படிங்கிறது வந்து இதுல மிகவும் ரொம்பவும் கடைபிடிக்கிறாங்க. கூட்டுறவு சங்கத்துல உறுப்பினர்கள் வந்து சிக்கனமான கொள்கையை கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட கொள்கை என்னதுதான், எதையும் வந்து ஆடம்பரமாக வச்சுக்க கூடாது, ஆடம்பரமாக இது செலவு செய்யக்கூடாது, எல்லாமே வந்து சிக்கனமாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தின் அடிப்படையில் தான் அது செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர்களுடைய கூட்டுறவு மூலதனத்தை தவறாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த மூலதனங்களை என்ன பண்ணக்கூடாது, தவறாக எதுவும் பயன்படுத்தக்கூடாது, எல்லாமே சிக்கன அடிப்படையிலையும் நேர்மையாகவும் தான் பயன்படுத்தணும். அவங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வந்து சேவை அறிவிக்கிது, அவங்களுடைய வாங்கக்கூடிய மற்றவங்களுக்கு சேவை பெறக்கூடிய வகையில் தான் அதை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, அதான் சிக்கனம் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் ஒன்று வந்து லாப பகிர்வு அப்படின்னு சொல்றது. இதோட லாப பகிர்வு அப்படின்னு சொல்றது எப்படி, எதன் அடிப்படையில் லாப பகிர்வு அப்படின்னு சொல்றாங்கன்னா, கூட்டுறவு சங்கத்தின் கூற்றுப்படி சங்கங்களோட வந்து லாபம் பகிர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய லாபத்தை வந்து எல்லாரும் சரிசமமாக பங்கிட்டு கொள்ளணும். லாபத்தில் ஒரு பங்கை வந்து என்ன பண்ணியிருக்கணும், அவங்க காப்பு நிதியாக வச்சிருக்காங்க. அதுதான் ரிசர்வேஸ் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட லாபத்தில் ஒரு பகுதியை என்ன பண்ணியிருக்கணும், அந்த கூட்டுறவு சங்கத்துக்காக வச்சிருக்கணும். லாபமாக ஒரு பகுதியை வந்து எடுத்து வச்சிருக்கணும். அதில் வந்து எத்தனை பர்சன்டேஜ் விழுக்காட்டின் அடிப்படையில் வந்து உறுப்பினர்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், 10% அடிப்படையில் வந்து உறுப்பினர்களுக்கு வந்து அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து அதோடைய லாப பகிர்வு அப்படின்னு சொல்கிறது. அடுத்து வந்து சுய சேவை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் வந்து சுய சேவை அப்படின்னு சொல்கிறது. இது சுய சேவை அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சுய சேவை அப்படிங்கிறது வந்து சங்கங்களின் செயல்களை வந்து உறுப்பினர்கள் வந்து கவனிக்கிறார்கள். அதோட அந்த சேவையை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினரும் கவனிக்கிறார்கள். எல்லா உறுப்பினர்களும் உரிமையாளராகவும் மற்றும் நுகர்வோராகவும் செயல்படுறாங்க. அங்கே வந்து எல்லா உறுப்பினர்களும் என்னவா இருக்காங்க,
நுகர்வோராகவும் இருப்பாங்க, உரிமையாளராகவும் அங்க செயல்படுறாங்க. அவர்கள் அனைவரும் வந்து ஒருவருக்கு ஒருவர் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க மகத்தான அந்த இதை விட்டு கொடுக்கும் தன்மை, ஒருவருக்கு ஒருவர் வந்து விட்டு கொடுக்கும் தன்மை, அந்த சகி இதெல்லாம் வந்து அவங்க ஏற்படுத்திக்கிறதுனால அவங்களுடைய அந்த மகத்தான கூட்டுறவு கொள்கையின் அடிப்படையில் வந்து இங்கே கூட்டுறவு அமைப்பு அப்படிங்கிறது செயல்படுது. எல்லாரும் சரிசமம் அப்படிங்கிறது பாவிச்சு எல்லாருக்கும் வந்து ஏற்பட நன்மையை பயக்கக்கூடிய வகையில் எல்லாரும் வந்து வேலை செய்யணும், எல்லாரும் வந்து சரிசமம், எல்லாருக்கும் வந்து சேவை செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக இந்த மகத்தான கொள்கையை எடுத்துக்கிட்டு அவங்க இது செயல்படுத்துறதுனால அவங்களுடைய நிலை அப்படிங்கிறது கூட்டுறவு சங்கத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக செயல்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேயா, இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கூட்டுறவு சங்கம்னா என்னன்னு நம்ம சொல்லி பார்த்துட்டோம். அப்போ கூட்டுறவு சங்கத்தோட நிறங்கள், அந்த வடிவங்கள் எப்படி கொடுக்கப்படுது, அதுக்கான கொடிகள் என்ன வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கூட்டுறவு சங்கத்தோட சிறப்பு இயல்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். கூட்டுறவு சங்கத்தில் சிறப்பு இயல்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பாயிண்ட்ஸை பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து கூட்டுறவு சங்கத்தோடைய மெரிட்ஸ் என்ன, அதான் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோட மெரிட்ஸ் டீ மெரிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. கூட்டுறவு சங்கத்தின் நன்மைகள் என்ன, குறைபாடுகள் என்னென்னு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.